फ्रेंड्स இந்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 6.1 பார்க்க போறோம் ஆல்ரெடி இந்த எக்ஸசைஸ் 6.1 க்கு क्वेश्चन நம்பர் 1 2 क्वेश्चन நம்பர் 7 க்கு ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கும் இந்த வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆவுதுனா நேத்து ரிலீஸ் ஆயிருக்கும் சரிங்களா அப்படி இல்ல நீங்க லேட்டா பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணீங்கனா 12th பிளேலிஸ்ட்லாம் இருக்கும் அழகா சாப்டர் சாப்டரா போட்டு சாப்டர் 1 2 3 4 5 6 னு இருக்கும் 6 சாப்டர்ல போய் பாத்துக்கோங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணீங்கனா டைம் ஸ்டாம்ப்ஸ் னு ஒன்னு இருக்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் टाइम स्टैम्प सौंड पोन वीडियो क्वेश्चन नंबर सेवन पट्टा अब रिमेनिंग क्वेश्चन वीडियो पापा क्वेश्चन नंबर एट एंत टाइम आरमी क्वेश्चन नंबर नाइन एंत टाइम आरमी क्वेश्चन नंबर टेन एप आरमी क्वेश्चन नंबर लवन एप आरमी टाइम पटे सो एक्साम टाइम वो दी टेन मटो टाइम क्लिक पड़ा टू डेरेक्टा समुके ओके पाक वीडियो इत रहा विषय मूणा और मुख्य विषय अदर रोम मुख्य विषय सर सब्सक्राइब தான சார் பண்ணட்டோம் சார் அதான் கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருக்காங்க நம்ம பசங்க இல்ல சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம கூட நிறைய பேர் பாக்குறீங்க எனக்கு நிறைய யூடியூப்ல இருந்து மெயில் வரதும் இதெல்லாம் வரும் அது பேர் என்னது நோட்டிபிகேஷன் மாதிரிலாம் வரும் அத பார்த்தா ஐ திங்க் பிளேலிஸ்ட் மட்டுமே 12th பிளேலிஸ்ட் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் பிளேலிஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 25000 மெம்பர்ஸ் பாத்துருக்காங்க 25k மெம்பர்ஸ் அந்த பிளேலிஸ்ட் குள்ள போய் பாத்துருக்காங்க வீடியோஸ் ஓகே आना वीडियो क्लिक पड़ी पाता प्ले लिस्ट को ट्वेंटी फैके सब्सक्राइबर वर्णों पाती पड़े वाटी ओके सब्सक्राइब पड़ेंगे ओके नेक्स्ट इोत समुकान सल्यूशन पापा ना क्वेश्चन रीड पड़े पांग ए बलून विच आलवेज रिमेंस पेरिकल ऑन इन्फ्लेशन और बलून अच्छा ऊदी अब पेसा वींगा अब स्पेरिकल शेप स्पेरिकल स्पीयर शेप ओके शेप स्पीयर शेप सर ये ऊर बलून इपड़ा सर इप्ली इप्ली बलून कटि विव सर तंदा सुन का स्पीयर शेप ओके इप्ली वरा सर ओके शेपा नेक्स्ट ना कुछ बीइंग इन्फ्लेटेड बाय पंपिंग 900 क्यूबिक सेंटीमीटर्स गैस पर सेकेंड ना पांगे समय नम्बर कुलपे एव्वलोसा ऊतरा पांग 900 क्यूबिक सेंटीमीटर्स सेंटीमीटर्स गैस पर सेकेंड सो पोन सम्मल यूनिटा वो 45 मीटर पर सेकेंड इपा कुछ सेंटीमीटर पर सेकेंड अब कुछ सेंटीमीटर स्क्वायर सम नम कंफ्यूज पड़े वो इवसा ऊतरा पाती नम्बर कंफ्यूस आगो नम यार गोपी नर्सन स्टूडेंट्स नहीं सूपर कंफ्यूस पड़ने नम कंफ्यूस पड़नों ओके ना पड़ो ना कंफ्यूस पड़ी ना कंफ्यूस पड़ी विटरण सो 900 क्यूबिक सेंटीमीटर विच मीन सेंटीमीटर क्यूब पटर ओके सेंटीमीटर क्यूब अब अर्थम वॉल्यूम अर्थम ओके 900 सेंटीमीटर क्यूब गैस पर सेकेंड सो पर सेकेंड ओके अर्थम सो अब समथिंग वॉल्यूम बेस्ड ओके क्यूब स्क्वायर एरिया बेस्ड क्यूब वॉल्यूम बेस्ड इं स्पीयर अब स्पीयर वॉल्यूम करेक्टा सो डीवी बाय वि वॉल्यूम के क्यूब एसना सेकंड सेकंडना टाइम डिवि बाय डीटी कैंडपिटोम कैंडपिड़ो नम्बर नेक्स्ट फाइंड द रेट अट द विच रेडियस ऑफ द बलून इंक्रीसस् सो रेडियस चेंज रेडियस वो इंक्रीस आगे इं डीटी सो इं डीटी वो अभी कैंडपिड़ो ओके क्या वन द रेडियस अट द रेडियस वो 15 सेंटीमीटर कैंडपिड़ो ओके क्वेश्चनो தெளிவான பார்ட் ஆஃப் த क्वेश्चन ओके இது गिवन இது கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன் போயிடலாமா சோ இப்போ நமக்கு தெரிஞ்சது என்னது இந்த வால்யூம் தான் தெரிஞ்சது வேற எதுவுமே நமக்கு தெரியாது வால்யூம் தான் गिवन சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன ஃபார்முலா 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க 11th ல படிச்சிருப்பீங்க 11th ல இல்ல சாரி 10th ல படிச்சிருப்பீங்க ஓகே வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னது 4/3 பை ஆர் கியூப் சோ v ன்னு எடுத்துக்கறேன் 4/3 பை ஆர் கியூப் சோ இந்த v ஐ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா dv/dt இங்க t இருக்கனால differentiate with respect to t அப்படினு போறேன் சோ v ய பண்ணா dv/dt 4/3 பைங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இது ஃபுல்லா கான்ஸ்டன்ட் r cube பண்ணா 3 r square சோ இது வந்து r ங்கற வேற வேரியபிள் t வச்சு பண்றனால dr/dt னு போடணும் சரிங்களா வேற வேரியபிள் v தான வேற வேரியபிள் தான t வச்சு பண்றனா dv/dt போடணும்ல அது வேற வேரியபிள் தான் சைடுல dr/dt எக்ஸ்ட்ரா போட்டு அந்த வேரியபிள் என்னவோ எதை வச்சு பண்றோமோ கீழ போட்டுக்கணும் सो इत्री कैंसर 4πr² dr/dt नम कूपिड़ो करेक्टा अच्छी डिवि बै डिटी को 900
ஓகே சோ டி பை டி என்ன குடுறாங்க 900 னு கொடுத்திருக்காங்க சோ பை பைனே வெச்சுக்கோங்க ஓகே அதெல்லாம் ஒன்னு சால்வ் பண்ணவேண்டாம் சோ இன்டு dr / dt சோ நமக்கு dr / dt தான் வேணும் அப்ப இந்த பக்கம் தள்ளுங்க 900 ஃபுல் டம் மல்டிப்ளைல இருக்கு சோ இந்த பக்கம் வந்து அப்படியே டிவைட்ல வந்துரும் பை 4 பை r ஸ்கொயர் = dr / dt ஓகே சோ dr / dt னு வந்துருச்சா இப்போ இதா ஆன்சர் ஆனா நம்ம क्वेश्चनல ஆன்சர் எது கேக்கல கேக்குறாங்க dr / dt at radius 15 ஆ இருக்கும்போது என்ன அப்ப இங்க radius 15 சப்ஸ்டிட் பண்ணலாமா இங்க போடுறேன் at radius r = 15 ஆ இருக்கும்போது சோ 900 / 4 பை அப்படியே வெச்சுக்கோங்க அது ஒண்ணு மாத்த வேண்டாம் r ஸ்கொயர்னா r * r தானே சோ 15 radius வந்து 15 தானே 15 * 15 போடலாம் at r = 15 நாம கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும் அதனால தான் அப்படி மாத்த 15 டேபிள்ல அடிச்சா ஒரு வாட்டி 6 வாட்டி 90 வரும் கேன்சல் இத அடிச்சா ஒரு வாட்டி 60 வந்து 4 வாட்டி வரும் ஓகே இந்த 4 இந்த 4 அடிச்சாச்சு சோ வேற என்ன தான் மிச்சம் இருக்கு ஒண்ணு மேல மேல எல்லாமே கேன்சல் dr / dt at radius = 15 ஆ இருக்கும்போது வேல்யூ என்னது 1 / பை இத ஆன்சர் சோ இப்போ யூனிட் போடணும் டைம்ங்கறனால பை s r னா ரேடியஸ் ரேடியஸ்னா क्वेश्चन मीटरा सेन्टीमीटरा सेन्टीमीटर कुत्में सेन्टीमीटर्स सेन्टीमीटर बै सेकंड रेडियस सेन्टीमीटर अव मुड़ी एम मुझे नंबर फ्रेंड्स नेक्स्ट सम नईन्त सम इो नईन्त सम सॉल्यूशन पाकपर सो क्वेश्चन रीड पड़े बाहर बलून अ बलून और बलून विच ऑलवेज रिमेन्स स्पेरिकल ओके स्पेरिकल शेप बलून ऊदना सर पड़ा स्पेरिकल शेप சரி ஊதாம விட்டாது சுருங்கி போயிருக்கும் சார் எப்பா சம்மா ஏ தாங்க முடியலடி சம்ம கவனிங்கப்பா ஓகே இது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு ஆன் இன்ஃப்ளேஷன் ஹஸ் அ வேரியபிள் ரேடியஸ் ஃபைண்ட் த ரேட் ஆஃப் விச் இட்ஸ் வால்யூம் இஸ் இன்க்ரீசிங் ஸோ இதோட வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ சேஞ்ச் எங்கே நடக்குது வால்யூம்ல நடக்குது கரெக்டாக ஸோ டிவி பை டி வேறு ஏதாவது கொடுத்துருக்காங்களா வால்யூம் விச் த ரேடியஸ் ஓகே வித் த ரேடியஸ் நல்லா பாருங்கள் Wall with its which its volume is increasing with the radius. Okay, so radius பொறுத்து தான் மாறுது டைம் கிடையாது இங்க radius பொறுத்து தான் மாறுது so dv by dr அதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே அட் ஏதா பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா when later 10 cm at r is equal to 10 cm ல என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இதுதான் क्वेश्चन சரிங்களா so இப்போ dv by dr வேற எதுமே கொடுக்கல so இதோட வால்யூம் தான் வால்யூம் ஆஃப் தி பலூன் ஃபார்முலா என்னது volume of the balloon formula volume of the sphere formula okay sphere then formula volume of balloon la or formula kadaiyadu volume of sphere enadhu 4 by 3 pi r cube so v is equal to 4 by 3 pi r cube okay ipo nama dv by dr venum appo dr nu venum so differentiate with respect to r பண்ணனும் so, so dv பண்ணா dv / dr vr v பண்ணா dv / dr 4 / 3 pi ங்கறது ஒரு கான்ஸ்டன்ட் r cube னு இருக்கு r வச்சே r பண்றோம் so x வச்சே x டிஃபரன்ஸ் பண்ண ஒண்ணும் பண்ண மாட்டவல r cube பண்ணா 3r square கூட யாரும் போடவே தேவை இல்ல ஓகே புரிஞ்சதா r வச்சு r ஏ பண்ணா ஒண்ணும் போடல வேற ஏதாவது வேரியபிள் தான் மட்டும் நான் போடணும் சரிங்களா இங்க எது இருக்கோ எதை வச்சு பண்றீங்க மென்ஷன் பண்ணனும் ஓகே 3 3 கேன்சல் सो डीवी बाय डीआर தான் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம் 4 பை ஆர் ஸ்கொயர் இப்போ அவங்க என்ன கேட்டாங்க r = 10 ஆ இருக்கும்போது அட் r = 10 சோ डीवी बाय डीआर ஓகே r = 10 ஆ இருக்கும்போது இங்க போட்டீங்கன்னா 4 பை * 10 ஸ்கொயர் r னா 10 தானே 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர்னா 100 100 * 4 400 பை ஓகே அவ்வளவுதான் ஆன்சர் இப்போ யூனிட் போடலாமா வீனானது வால்யூம் வால்யூம்னா கியூப் வரணும் சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க ஆமாம் சென்டிமீட்டர் தான் பை ரேடியஸ் ரேடியஸ்னா சென்டிமீட்டர் ஸோ சென்டிமீட்டர் கியூப் பை சென்டிமீட்டர் ஓகே புரிஞ்சுதா நைன்த்து சம் ஓவர் நெக்ஸ்ட் டென்த் சம் போவோமா இப்போ டென்த்து சம்க்கான சொல்யூஷன் எ லேடர் 5 meter லாங் இஸ் லீனிங் அகெயின்ஸ்ட் அ வால் அதாவது அது என்ன அர்த்தம்னா ஒரு லேடர் லேடர் வந்து லேடர்னா என்னது ஏனி இப்படி இருக்குது ஓகே இதான் ஏனி நமக்கு இந்த 3D வரைய தெரியாது சரிங்களா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதான் ஏனி ஒரு வாலில் சாட்சி வச்சுருக்காங்க நிற்க வச்சுருக்காங்க நம்ம வீட்டிலாம் ஏனி இருக்கும் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுருக்காங்க சாட்சி இதான் செவுரு ஓகே இதான் வால் இதான் வால்
ஸோ ஒரு வாலில் நிற்க வச்சுருக்காங்க. ஓகே இப்படி நிற்குது சரிங்களா, இப்படி நிற்க வச்சுருக்காங்க. இது தர ஓகே, இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது, அதெல்லாம் எதுவும் கொடுக்கல, எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே அகைன்ஸ்ட் வால், எ பாட்டம் ஆஃப் த லேடர் இஸ் புல்ட் அலாங் த கிரவுண்ட். ஸோ இதை இங்கே பாட்டமில் பிடிச்சி ஒருத்தர் இப்படி இழுக்கிறார், இப்படி பிடிச்சி இழுக்கிறார். இழுத்தா என்ன ஆகும், இது ஏனி அப்படிங்க மேலேருந்து இறங்குமா? நல்லா பாருங்கள், இப்படி இருக்கிறது, இப்படி ஒருத்தர் கீழே இழுத்தா அப்படியே இப்படி சாஞ்சா வாக்கில் போகும் கரெக்டாக, அப்படியே இப்படி டன் 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 டன். ஸோ இப்போ அப்படியே பிடிச்சிருத்தாங்கன்னா இப்படி இப்படி சாஞ்சிரும் ஏனி, கரெக்டாக கீழே பாட்டமில் பிடிச்சிருத்தாங்கன்னா. அப்போது நல்லா பாருங்கள், இந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே நோட் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸ் எக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸிங்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே இப்படி தான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். ஓகே ஏன் இப்படி சாச்சு இப்படி இழுத்தாங்கன்னா, பாட்டமில் பிடிச்சி இழுத்தாங்கன்னா எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இங்கே இருந்த ஏனி பாட்டம் வந்து இங்கே தள்ளி போயிடுச்சு. ஓகேவா நெக்ஸ்ட்டு, அட் தி ரேட் ஆஃப் 2 cm/s. ஸோ இந்த இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது வந்து என்ன ரேட்டில், 2 cm/s. ஸோ டிஸ்டன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் தான் மாறுது. ஸோ லெட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் ஆஃப் த கிரவுண்ட் எஸ் எக்ஸு, கிரவுண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்டன்ஸை டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. ஓகே இது வேணால் ஏ, இந்த இடம் வேணால் பி, இந்த இடம் வேணால் சின்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் வந்து டின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகே ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபி, இது வேணால் சிபின்னு கூட போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இது வந்து இதில் தான் சேஞ்ச் நடக்குது, தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஎக்ஸ் பை டைமை பொறுத்து க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 cm/s. ஸோ டிஸ்டன்ஸுனால சென்டிமீட்டர், இவ்வளோ சென்டிமீட்டரில் மூவ் ஆகுது. செகண்ட்ஸ் அப்படின்னா டிடி. ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹவு ஃபாஸ்ட் இஸ் இட்ஸ் ஹைட் ஆன் த வால் டிக்ரீஸிங். இந்த வால் இருக்கிற ஹைட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே வென் த ஃபுட் ஆஃப் த லேடர் இஸ் 4 meters அவே. ஸோ லேடரோட ஃபுட் வந்து 4 meters அவேல இருக்கும்போது அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, லேடரோட ஃபுட் வந்து 4 meters அவே, 4 meters அவே லேடரோட ஃபுட், ஃபுட்னா கீழே. ஓகே கீழே அப்போனா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. இந்த ஹைட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது, ஸோ இந்த ஹைட் ஆஃப் த லேடர் இங்கேருந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிஹெச்சில் தான் மாறுது, ஹைட் ஆஃப் த லேடரில் மாற்றம் வருது டைமை பொறுத்து. ஓகே இந்த ஹைட் வந்து அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபூட்டு, ஃபூட்டுனா கீழே, கீழே உழுதுனா எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஸோ ஃபூட்டில் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 என்ன வேல்யூ அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். டிக்ரீஸிங்னு கொடுத்துட்டாங்க, ஸோ க்வெஸ்சனில் டிக்ரீஸிங்னு கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் ஆன்சர் நெகட்டிவில் வரும். ஓகே டிக்ரீஸிங்னா நெகட்டிவ் தான் நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகே ஸோ இதுதான் க்வெஸ்சனு, புரிஞ்சுதா க்வெஸ்சனு? ஓகே இப்போ சால்வ் பண்ணுவோமா, இப்போ நல்லா பாருங்கள், டிஹெச் பிடிடின்னு இருக்குது. ஸோ டிஹெச் பிடிடி நமக்கு வேறு எதுவுமே பற்றி தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும். நல்லா பாருங்கள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது இது வரைக்கும் பாருங்கள், இந்த ஏபிசி மட்டும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா சொல்யூஷன் இது கிவன் வச்சுக்கோங்க, யூசிங் பித்தாகரஸ் தியரம், பைத்தாகரஸ் தியரமா பித்தாகரஸ் தியரமா? ஓகே நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அப்படி சொல்லிக்கோங்க. பித்தாகரஸ் தியரம் படி இந்த ஹைபோட்டன்யூஸ் ஸ்கொயர், ஹைபோட்டன்யூஸ் ஸ்கொயர் தான் ஹைபோட்டன்யூஸ், இது அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். ஆப்போசிட்னா இது ஃபஸ்ட்டு வந்து ஹைட். ஓகேங்களா, ஸோ ஹைபோட்டன்யூஸ் ஸ்கொயர் இந்த ஏனியோட இது ஹைபோட்டன்யூஸ்ங்கிறது இந்த லேடரோட லென்த்து, லேடரோட லென்த்து க்வெஸ்சன்லேயே கொடுத்துருந்தாங்க 5 meters லென்த்துன்னு க்வெஸ்சனில் ஃபஸ்ட் லைனே இதை கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருந்தாங்க, லேடர் 5 meters லாங், ஸோ அந்த ஏனியோட லென்த்து 5 meters. ஸோ ஹைபோட்டன்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபோட்டன்யூஸ் வந்து 5 squared, ஆப்போசிட் சைடு இந்த சைடு ஹைட் வந்து தெரியாது, ஸோ ஹெச்னு வச்சுக்கலாம். அட்ஜசன் வாலோட ஹைட் இது ஓகே தெரியாது நமக்கு, இந்த அட்ஜசன் இந்த குட்டி கேப் வந்து எக்ஸ்னு நமக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர். ஓகே இப்போ இதுவரையும் கண்டுபிடிச்சிட்டோமா, இப்போ நமக்கு வந்து டிஹெச் பை டிடி வேணும். ஸோ ஹெச் தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்போ ஹெச் இங்கே வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் இப்படி தள்ளுங்க, 5 squared 25 ப்ளஸ் 6 squared இப்படி போனால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஹெச் தான் நமக்கு வேணும், டிஹெச் தான் டிஃப்ரென்ஸ், எக்ஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணால் டிஹெச் வரும். ஸோ இதை இந்த ஸ்கொயர் கூட இப்படி தள்ளுங்க, 25 - x² ஸ்கொயர் இப்படி போச்சுன்னா ரூட் ஆஃப் போயிடும். ஓகே ஹெச், ஸோ இது நம்ம இப்படி ஆர்டர் எழுதிக்கலாம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25x - x². நமக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால தான் இப்படி எழுதிட்டேன். ஓகே ஸோ இப்போ இதை டிஹெச் பை டிடி வேணுனால டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதனால் டி. ஸோ டிஹெச் பை டிடி.
dH by dt is equal to இது பார்க்க எப்படி இருக்குன்னா differentiation of root x மாதிரி இருக்கு root x differentiate பண்ணா 1 by 2 root x கரெக்ட்டா ரீகால் பண்ணுங்க 5th chapterல படிச்சிருப்போம் ஓகே 1 by 2 into root x x க்கு பதிலா இந்த இடம் ஓகே x க்கு பதிலா இது இருக்கு இப்ப x இருக்க வேண்டிய இடத்துல இந்த பையன் இருக்கான் இவனை differentiate பண்ணுவோமா constant பண்ணா 0 minus x square பண்ணா 2x இதோட முடிஞ்சிருச்சா சார் அவ்வளவுதான் சார் ஆ இல்ல தம்பி இங்க பாருங்க வித் ரெஸ்பெக்ட் எதை வச்சு பண்றோம் t ஆனா இங்க என்ன இருக்கு x நான் என்ன சொல்றேன் இங்க வேற வேரியபிள் இருந்துச்சுனா இதை வச்சு பண்ணா லாஸ்டா இது என்ன வேரியபிள் dx ஆ எதை வச்சு பண்றீங்க t வச்சு பண்ணுங்க அத கூட எழுதிக்கணும் ஓகேவா சரிங்களா புரிஞ்சுதா வேற வேரியபிள் இருந்து வேற வேரியபிள் வச்சு பண்ணா அப்படி தான் பண்ணணும் ஓகே சேம் இரு நம்ம எல்லா வாட்டியும் போடும்போது போன x 5th சாப்டர்லாம் போடும்போது இங்க x இருக்கு இங்கயும் x இருக்கு அதனால இந்த வேர்ட் போட்டுருக்க மாட்டோம் ஓகே இங்க x இருக்கு இப்போ இங்க t இருக்குனால இப்படி போடணும் சரிங்களா சோ இப்போ dh / dt is equal to இந்த 2 ம் 0 minus 2x னா சார் நான் எழுதிக்கிறேன் minus 2x 2 இங்க இருக்கு அடிக்க வேண்டாம் by 2 into root of 25 minus x square into dx / dt dx / dt क्वेश्चनல கொடுத்துருக்காங்க பாருங்க 2 கொடுத்துருக்காங்களா அத போடுங்க into 2 so இந்த 2 வந்து 2 அடிச்சிரலாம் so dh by dt is equal to minus 2x by root of 25 minus x square நமக்கு என்ன கொடுத்தாங்க foot வந்து ஒரு 4 மீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இதுவா இருக்கு so at the foot x is equal to 4 क्वेश्चन நல்லா ரீட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா when the foot of the ladder is 4 மீட்டர் away இந்த foot of the ladder வந்து foot of the ladder இதோ இருக்கு 4 மீட்டர் away from the வால்ல இருக்குன்னு சொல்றாங்க சோ அப்ப இந்த x வேல்யூ கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு பர்టిక్యులரா கண்டுபிடிக்கணும் at x is equal to 4 சோ இத சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா dh / dt at x is equal to 4 என்ன வரும் minus 2x க்கு பதிலா 4 by root of 25 minus x க்கு பதிலா 4 போட்டா 4 ஸ்கொயர் சோ மேல என்ன வரும் minus 8 by root of 25 minus 4 ஸ்கொயர் பண்ணா 16 சோ minus 8 by 25 minus 16 9 so root of 9 கரெக்ட்டா 9 க்கு ரூட் எடுத்தா 3 வரும் கரெக்ட்டா so minus 8 by 3 so dh / dt என்ன at x is equal to 4 ல minus 8 by 3 இது ஆன்சர் கிடையாது ஏன்னா யூனிட் போடணும்ல அப்புறம் தான் ஆன்சர் சொல்ல முடியும் ஹைட் ஹைட்னா சென்டிமீட்டர்ல இருக்கும் ஓகே டினா செகண்ட்ஸ் ஓகே இப்போ ஆன்சரா இப்போ ஆன்சர் கிடையாது ஓகே அது தெளிவாக எழுதணும் அப்போ தான் ஆன்சர் வரும் நல்லா பாருங்கள் ஸோ இப்போ இந்த பக்கத்தை அழிச்சிடுறேன் இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு ஆன்சரு dh / dt அட் x is equal to 4ல என்ன வந்திருக்கு மைனஸ் 8 / 3 சென்டிமீட்டர் / செகண்ட் இந்த மைனஸ் எதை மீன் பண்ணுதுன்னா டிக்ரீஸிங் ஆனால் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க டிக்ரீஸிங்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஆன்சர் எழுதும்போது மைனஸை சேர்க்கக்கூடாது ஓகே கொஷின் டிக்ரீஸிங்னு கொடுக்கலன்னா நம்ம மைனஸை சொல்லியிருக்கலாம் ஓகே மைனஸ் இருக்கனால டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லிடலாம் இப்போ கொஸ்டினே டிக்ரீசிங் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் மைனஸ் இருக்க தேவையில்ல ஸோ டிக்ரீசிங் ஹைட் ஆஃப் த லேடர் கரெக்டாக அதெல்லாம் ஹைட் ஆஃப் த லேடர் லேடர் லேடிடியா டிக்ரீசிங் நான் பாருங்கள் இந்த மைனஸை போடாமல் இங்கே வேர்டிங்கில் சேர்க்குறேன் ஓகே டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகுதுல்ல அதனால் அட் தி ரேட் ஆஃப் 8 by 3 சென்டிமீட்டர் பர் செகண்ட் நான் இங்கே மைனஸ் போட்டிருக்கலாம் ஓகே ஆனால் நான் டிக்ரீஸிங் சொல்லிட்டேன் ஓகே ஸோ இதோட சம் முடிஞ்சுது ஓகேங்களா 10th சம் ஓவர் ஸோ இப்படி தான் முடிக்கணும் ஓகே பக்காவாக இருக்கணும் நம்ம பேப்பரில் அரை மார்க் கூட கட் பண்ண யாருமே கை வைக்கக்கூடாது சரிங்களா தொட்டவே கூடாது பா பக்காவாக இருப்பா என்ன பேப்பர் பா என்ன மாதிரி எழுதிருக்காங்க பா பையன் இந்த மாதிரி எழுதிருக்காங்க பொண்ணு அப்படின்னு தோணணும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு 11th சம் போடுவோமா 11th சம்க்கான சொல்யூஷன் ஸோ 11th சம் கொஸ்டின் எழுதியிருக்கேன் சின்னதாக இருந்தால் எழுதிட்டேன் சரிங்களா பார்ட்டிகல் மூவ்ஸ் அலாங் த கர்வ் ஒரு கர்வ் இருக்கா அந்த கர்வ் இந்த இதை வந்து கிராஃபில் ப்ளாட் பண்ணிங்கன்னா ஒரு கர்வ் வரும் கரெக்டாக ஸோ அது மூலிமா ஒரு பார்ட்டிகல் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கான் ஓகே ஸோ இப்போ ஏதோ ஒரு கர்வ் இப்படி இருக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படியே இந்த வழியில் அப்படியே ஓகே இந்த கர்வ் இப்படி வரைஞ்சா அப்படி இருக்கும் வச்சுக்கோங்க 6y is equal to x cube plus 2 ஸோ இது வழியாக பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டே இருக்குது ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் which the y coordinate is changing 8 times as fast as x coordinate so இது மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டை find the points okay so points on the curve okay so நம்ம பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கணும் ஓகே find the points அப்போனா ரெண்டு பாயிண்ட் ஒரு x, y இன்னொரு x1, y1 இது ரெண்டு பாயிண்ட் ஓகே
ஸோ நம்ம கண்டுபிடிக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸை. அது ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க என்னென்னா, ஒய் கோஆர்டினேட் இஸ் சேஞ்சிங். ஸோ ஒய் கோஆர்டினேட் என்ன சொல்கிறாங்க, சேஞ்சிங். நல்லா பாருங்கள், சேஞ்சிங். ஸோ ஒய் கோஆர்டினேட் இஸ் சேஞ்சிங். சேஞ்சிங்னாலே டி தான், சின்ன சேஞ்ச், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் என்ன, சின்ன சேஞ்ச்னாலே டி தான். ஓகே சார், மணி சேஞ்ச் பண்ணுறது, சில்லற மாத்துறது, அதுவும் சேஞ்ச் தானே சார். சப்பாப்பா நான் வீடியோ எடுக்கலப்பா, போங்கப்பா சார், போங்கப்பா. இந்த மாதிரி மொக்க காமெடி நிறைய பேர் உடனே கமெண்ட்டில் போட்டுருவீங்கன்னு சொல்ல வந்து இந்த மாதிரி காமெடியெல்லாம். ஓகே ஸோ சின்ன சேஞ்ச்னாலே டிஒய்னு போட்டுருங்க. ஓகேவா, ஸோ ஒய் இஸ் சேஞ்சிங் எயிட் டைம்ஸ் இன்டூ ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் எக்ஸ் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதே மாதிரி எயிட் டைம்ஸ் ஒய் சேஞ்ச் ஆகுது. ஓகே ஸோ டிஒய் இஸ் ஈக்குவல் டு எயிட் இன்டூ எக்ஸ். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ், இந்த டிஎக்ஸ் எடுத்தாலும்னா எயிட்டுன்னு வந்துடும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எயிட், இது ஒரு கிவன் பாயிண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் கிவனில் இன்னொன்று இருக்குது, கர்வ் இருக்குது, சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ ப்ளஸ் டூ. நம்ம எக்ஸ் ஒய்னு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே சிக்ஸ் ஒய் இருக்கா, ஸோ இப்போ இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்குது நம்மகிட்ட எயிட்டுன். ஸோ இங்கே எக்ஸ் இருக்கனால கீழே பாருங்கள் எக்ஸ், இதையும் டிஃப்ரென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸே பண்ணுவோம். பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ்ன்னு போடுறோம்ல, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. ஸோ சிக்ஸு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சொல்லுங்கள், டிஒய் பை டிஎக்ஸு. சூப்பர் சூப்பராக சொல்லுங்கள் ஜோரா. ஓகே எக்ஸ் கியூபை பண்ணால் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர், கூட எவனும் போட தேவையில்ல. கான்ஸ்டன்ட் பண்ணால் ஜீரோ, சூப்பர். ஓகே ஸோ டிஒய் பை டிஎக்ஸுக்கு இங்கே வேல்யூ இருக்குது எயிட்னு, சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சிக்ஸ் இன்ட்டு எயிட் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஸ்கொயர். ஓகே ஸோ சிக்ஸ் எயிட் சார், அதை கேன்சலே பண்ணலாம், த்ரீ டேபிளில் ஒன் டைம், இங்கே டூ டைம்ஸ். ஓகே இப்படி ஈக்குவல் டு போட்டு இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் நேர நேராக கேன்சல் பண்ணலாம். ஓகே எப்படி இருந்தாலும் இப்படி தள்ளனா கீழே போகும், கேன்சல் பண்ண போகும், அதான் நேராக பண்ணேன். டூ எயிட் சார் சிக்ஸ்டீன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீனுக்கு ரூட் எடுத்தால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோரு. எக்ஸ் கேன் பி ப்ளஸ் ஃபோர் ஆர் மைனஸ் ஃபோர், ரெண்டுத்தில் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் ஃபோராக இருந்தால் ஒய் என்ன வரும், மைனஸ் ஃபோராக இருந்தால் ஒய் என்ன வரும்னு பார்ப்போம். ஸோ இங்கே ப்ளஸ் ஃபோருக்கு போடுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோர், இதுதான் நம்ம கிவன் மாரி, கிவன் இதானே, இதை சப்ஸ்டிட் பண்ணலாம். சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு ப்ளஸ் ஃபோர் போடுங்க, ஃபோர் க்யூப் ப்ளஸ் டூ, சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் க்யூப், ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ, சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி சிக்ஸ். நான் என்ன சொன்னேன், நேர் நேராக இருந்தாலும் ஈக்குவல் டு போட்டு தான் அடிச்சிடலாம். ஸோ லெவன் டைம்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு லெவன். ஸோ எக்ஸு ஃபோர்னா ஒய் வந்து லெவன், இது ஒரு பாயிண்ட்டு. ஓகே இன்னொரு பாயிண்ட்டு, எக்ஸ் வந்து மைனஸ் ஃபோராக கூட இருக்கலாம், இந்த பக்கம் போடுறேன். ஸோ இதில் போடுங்க, சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் த ஹோல் க்யூப் ப்ளஸ் டூ. மைனஸ் ஃபோர் த ஹோல் க்யூப்னா மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஃபோர், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஃபோர் ஃபோர் தா சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன் ஃபோர் தா சிக்ஸ்டி ஃபோர். ஸோ மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர், சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ, சிக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி டூ. இதை கேன்சல் பண்ண முடியுமா, டூ டேபிளில் பண்ணலாம் த்ரீ டைம்ஸ், இது தேர்ட்டி ஒன் டைம்ஸ். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தேர்ட்டி ஒன், இந்த த்ரீ எடுத்தாலுங்க பை த்ரீ. ஸோ எக்ஸு மைனஸ் ஃபோர்னா ஒய் வந்து மைனஸ் தேர்ட்டி ஒன் பை த்ரீ, எக்ஸு மைனஸ் ஃபோர்னா ஒய் மைனஸ் தேர்ட்டி ஒன் பை த்ரீ. கொஸ்டினுக்கு என்ன கேட்டிருந்தாங்க, பாயிண்ட்ஸ் தான் கேட்டாங்க, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ், அவ்வளோ தான் சம் முடிஞ்சது ஆன்சர். ஓகே புரிஞ்சுதா, லெவன்த் சம் ஈஸியாக இருக்குல்ல, அப்படியே ஒரு ஃப்ரேமாக போட்டேன்ல, சூப்பராக இருக்குது, எனக்கே பிடிச்சிருக்கு ரொம்ப. நெக்ஸ்ட் டுவெல்த் சம் போகுமா, இப்போ டுவெல்த் சம். ஸோ த ரேடியஸ் ஆஃப் அன் ஏர் பபுள், ஸோ ஒரு ஏர் பபுள் அப்படியே இந்த சோப்பு தண்ணி போட்டு முட்டை விடுற மாதிரி முட்டை முட்டையாக வரும் பார்த்தீங்களா, அது ஏர் பபுள் தான். அது பேர் என்ன நான் மறந்துட்டேன். ஓகே அது பேர் என்னமோ பேர், சரி ஓகே ஏர் பபுள்னே வச்சுக்கலாமே. ஓகே அந்த இது வச்சு சின்ன பசங்கலாம் விடுவாங்க, அப்படியே கலர் கலர் பபுள்ஸ் பபுள்ஸாக போகும் பார்த்தீங்களா, அதான் ஏர் பபுள். இஸ் இன்க்ரீஸிங், அதோட ரேடியஸ் வந்து இங்கே அது முட்டை முட்டையாக தான் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ஸ்பியர், கரெக்டாக ஸ்பியர், அதோட ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன இன்க்ரீஸ் ஆகுது, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சேஞ்ச் ஹேப்பனிங்ஸ் இன் ரேடியஸ், ஸோ டிஆர் பை, இங்கே பாருங்கள் அது என்ன ரேட்டில்னா இப்படி இப்படி இன்க்ரீஸ் ஆகுதான், ஒன் பை டூ சென்டிமீட்டர் பை செகண்ட், சென்டிமீட்டர் ரேடியஸ் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு, செகண்ட்னா நமக்கு தெரியுமே டைமு. ஸோ டிஆர் பை டிடி முடிஞ்சுதா, அட் வாட் ரேட் இஸ் த வால்யூம் ஆஃப் த பபுள், ஸோ ஸ்பியரோட வால்யூம் இன்க்ரீஸிங். ஸோ வால்யூமில் சேஞ்ச் கேட்குறாங்க, இங்கே டீனால இங்கேயும் டிடி போட்டுக்கோங்க. ஓகே வென் த ரேடியஸ் இஸ் அட் ஒன் சென்டிமீட்டர், ஸோ இது வந்து கண்டுபிடிக்கணும் எப்போனா அட் ரேடியஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கும்போது வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஓகே புரிஞ்சுதா, தெளிவாகிறீங்களா. ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்னது, வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா 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 சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூபு. ஓகே ஞாபகம் வச்சுக்கணும், மறக்கக்கூடாது. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ பை ஆர் க்யூ, நமக்கு என்ன வேணும், டிவி பை டிடி வேணும். ஸோ டியா,
So differentiate with respect to TA. So dV panna dV by dt. So constant 4 by 3 pi. Pi kuda constant thana. So ellathai apdi vechukonga 4 by 3 pi. R cube panna na varum 3 into R square. Avlo thana. Inga t irukku inga r vechi pandra. So adanal dr by dt. Inda r vandha na t vechi pandra namakku solanum. Okay. So inda 3 inda 3 cancel. So 4 pi r square dr by dt ki value edho irukke 1 by 2 nu substitute pannunga. So 2 inga 2 cancel. So 2 pi r square idhan dv by dt oda answer. So okay, enna kekkranga dv by dt at r equal to 1 radius 1 a irukumbod value enna. So ipo dv by dt at radius r is equal to 1 a irukumbod. So 2 pi radius ku badala 1 square. 1 square na 1 dhaan. 2 pi into 1 2 pi dhaan. So idhan dv by dt answer eppo r is equal to 1 a irukumbod. Okay. So ipo idhukku unit vekkuma unit. So v volume ngnala centimeter cube by time ngnala second. Okay, centimeter cube by second. 12th sum mudinjathu purinjathungala. Okay, next 13th sum poguma. Ipo 13th sum question pathina a balloon oru balloon irukku. Okay, which always remains spherical. Epme spherical shape lagudhu. Has a variable diameter. Adhu oru diameter kuduthukanga. Diameter enava d is equal to 3 by 2 into 2x plus 1. இது வந்து என்னது diameter. Diameter பாதியாக்கணும் பாருங்க ஒரு ஸ்பியரோ சர்க்கிளோ. ஓகே, அதோட டயாமீட்டர்னா இது ஃபுல் லென்த் தான் டயாமீட்டர். கரெக்டா சென்டர்ல இருந்து சென்டர் வழியா போனோம், ஃபுல் லென்த் தான் டயாமீட்டர். கரெக்டா இது உங்களுக்கே தெரியும், 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த டயாமீட்டர்ல பாதினா ரேடியஸ் கரெக்டா. ஸோ இந்த டியை பாதியாக போறேன். 3 பை 2 இதுதான் டயாமீட்டர் டிவைடட் பை 2. ஓகே, ரெசிபோக்கள் எடுங்க. ஸோ 3 பை 2 இன்ட்டு இந்த 2x ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2 அப்படியே தலைகளாக திரும்பும். ஸோ 1 பை 2 வந்து 2 பை 1 எழுதலாமா? அந்த 2வை 2 பை 1 எழுதலாம்ல, அது அப்படியே தலைகளாக திரும்பினா இந்த 1 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். ஸோ இதை கேன்சல் ஆகுதா? ஒன்றும் கேன்சல் ஆகுதா. 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 பை 4 இதான் உங்களோட ரேடியஸ். ஓகே, இதை வச்சுக்கோங்க சார். கொஸ்டினில் வெறும் டயாமீட்டர்னு வேர்டு தான் சார் படிச்சிங்க, அதுக்குள்ளே இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டிங்க. கண்டுபிடிங்க, சேஃப்டிக்கு இருக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஸ் ஆகும். Find the rate of change of its volume. So volume la change kekranga. So sphere oda volume formula enadhu? Volume is equal to 4 by 3 pi r cube. Correct ah? Ipo dhaan sum potom. Ayyo sorry, 4 by 3 pi r cube ah? So idha sum potom. Pathingala r irukku, thevapaduma adhukku dhaan sonna. Find the rate of change of volume with respect to x ne soltaanga. So with respect to x appo nama dv by dx dhaan kandupidikkanum. Okay, dv by dx kandupidikkanum. Okay, புரிஞ்சுதா? நல்லா பாருங்க, கொஸ்டின்லேயே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னே சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ். 4 பை 3 பைங்கிறது கான்ஸ்டன்ட். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல ஆரை, அதுக்கப்புறம் பண்ணலாம். ஓகே, கரெக்ட். ஏன்னா ஆரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் எக்ஸில் மாறிடும், அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எக்ஸில் டிஃப்ரென்ஷியேட் பண்ண. வி இஸ் ஈக்குவல் டு 4 பை 3 பை, ஆருக்கு பதிலாக இந்த 3 பை 4 into 2x plus 1 the whole cube. So in the cube வந்து இதுக்கு 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 எல்லாத்துக்குமே cube தான். So v is equal to 4 by 3 pi. 3 cube பண்ணால் 3 3 is 9, 9 3 is 27. எனக்கு தெரியும், உங்களுக்காக சப்போர்ட் காட்டுறேன். ஓகே சார், என்ன சார் இது கூட தெரியல அப்படின்னு கேட்பீங்க. 4 cubeனா 64, 4 4 is 16, 16 4 is 64 into இந்த 2x plus 1 the whole cube அப்படியே வச்சுக்கிறேன். கேன்சல் ஆகுமா? 4 டேபிளில் 1 டைம், 16 டைம் 3 டேபிள் 1 டைம், 9 டைம்ஸ். ஸோ 9 பை 16. வி இஸ் ஈக்குவல் டு 9 பை 16 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப். ஓகே, இது வரைக்கும் தெளிவாகிறீங்களா? இப்போ பாருங்கள், எல்லாம் எக்ஸில் வந்துச்சா, ஆரே இல்லையா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னு போடலாமா? ஸோ விஏ பண்ணா டிவி பை டிஎக்ஸா, டிவி பை டிஎக்ஸ். 9 பை 16 ஒரு கான்ஸ்டன்ட், மல்டிப்ளை இருந்தால் அப்படியே வச்சுக்கலாம். இது பார்க்க எக்ஸ் க்யூப் மாதிரி இருக்கா? ஃபுல் டேர்ம் எக்ஸ் க்யூப் மாதிரி. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? 3x ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ 3 ஃப்ரண்ட்டில் வரும், 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இருக்க இடத்துல யார் இருக்கா? 2x ப்ளஸ் 1 இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல 2x ப்ளஸ் 1 இவன் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் 2x ப்ளஸ் 1, 2 எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. ஸோ 2 ஆன்சர், அந்த ஆன்சர் மட்டுமே பண்ணும். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், எக்ஸை எக்ஸை வச்சே பண்ணேன், பிரச்சனை இல்லை, எதுவும் போட தேவையில்ல. ஓகே,
So the 16 is cancel on the 2 in cancel on 8. Okay. So the answer is question le dv by dx na ketanga at the point kudukala. So dv by dx is equal to 9 3s are 27 into 2x plus 1 the whole square by 8 is dv by dx oda answer. Ippa ninga kekkalam sir unit unit poda venda ena question la pathinga inga volume nu kuduttaanga kila x with respect to x ne udranga x enna nu sollave illa correct ah question la read panni paarenga mele iruka illa so question la with respect to x pannadha udranga edha poruthu change avudhu with respect to what the volume is changing appdin kudukala okay adanal id samukku unit eludha venda ena namakku x enna nu theriyadhu so or term theriyudhe sir centimeter cube nu podalam podalam by inga na poduvinga one melna one nu poduvingala rendume therinjadha podanum okay x namakku enna nu theriyala question la paarenga read panni paarenga question one nu kudukala adanal podathavala unit okay dv by x idoda sum mudichu next 14th sum povuma ipo 14th sum 14th sum question read pannutuma a sand is a sandal sand okay a sandna or sand an kepinga okay thappa read panna kudadhu sand is pouring from a pipe or pipe la irundhu sand vandu keela kottudhaan okay at the rate of 12 cm cube by second enna rate 12 cm cube by second nala time ada irukano cube a irukanaala volume ada irukano adu enna volume o adu appuram paathukalam first volume illa avladhaan potrunga okay so idha vachi idu eludhitom next the falling sand forms a cone on the ground in such a way that the height of the cone is always 1/6 of the radius of the base சபா இப்பவே கண்ணு கட்டத்துல இருங்க நல்லா தெரியப்படுகிறேன் ஃபாலிங்ஸ் அதாவது ஒரு பைப்லேருந்து மண் இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது ஓகே மண் இப்படி கொட்டிக்கிட்டே இருக்குது ஓகே இந்த ஒரு பைப்லேருந்து இப்படி ஒரு பைப்புக்கு வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்படி வந்து கொட்டிகிட்டே இருக்குது சரிங்களா பைப்லேருந்து மண் இப்படி கொட்டுது இதான் மண் ஓகே அது தரையில் விழும்போது அப்படியே ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுது இந்த ரோடில் பாருங்க வீடு கட்டுறதுக்குலாம் ஒரு சில வீட்டு வாசலில் லாரியில் மண்ணெலாம் வந்து அப்படியே கொட்டினாங்கண்ணா அப்படியே லாரி தூக்குமா அப்படியே கொட்டினா அது அப்படியே ஒரு ஷேப் மாதிரி கோன் ஷேப்பில் வரும்ல ஓகே அதான் அதே மாதிரி பைப்லேருந்து கொட்டுது மண் இது வந்து ஒரு கோன் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணுதான் ஒரு கோன் மாதிரி வருதான் ஓகே சார் இது ட்ரையாங்கிள் சார் எப்பா கோன் வச்சுக்கோங்கப்பா சரிங்களா இப்படி கோன் மாதிரி இருக்குது ஓகே ஒரு கோன் ஷேப்பில் இருக்கான் இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க த ஹைட் ஆஃப் த கோனஸ் ஹைட் ஆஃப் த கோனஸ் ஆல்வேஸ் 1/6 ஆஃப் த ரேடியஸ் 1/6 ஆஃப் த ரேடியஸ் ஹைட் ஆஃப் த கோனஸ் 1/6 ஆஃப் த ரேடியஸ் so r is equal to in the 6 etalna 6h nu vandrom okay idhiyum vechikalam safety use aagum okay r is equal to 6h next enna koduthukanga next enna koduthukanga how fast the height of the sand is increasing so sand oda height evlo fast increase aayite pogum mannu kotta 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 idu mele 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 poite irukudha how fast evlo vegama ad increase aagum edhu kekkana height so height evlo increase aagum so dt so dh by dt da nama kandupidikanum okay so idhu namakku therinjathu இந்த கோனோட ஹைட்டு ரேடியஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ வி ஹாவ் டு டேக் கோனோட வால்யூம் ஃபார்முலா தான் ஓகே ஸோ வால்யூம் ஆஃப் கோன் ஓகே வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் ஓகே இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓகே திரும்ப சொல்கிற மாதிரியா இருக்கும் ஸோ வி இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஆருக்கு பதிலாக 6h போடலாம்ல 6h the whole square into h so இந்த பக்கம் v 1/3 பை 6 ஸ்கொயர் பண்ணா 36 h ஸ்கொயர் பண்ணா h ஸ்கொயர் into h கரெக்ட்டா so இங்க 3 இது கேன்சல் ஆகும் 12 so 12 பை h ஸ்கொயர் into h h cube v நான் ஏன் இதை சப்ஸ்டிட் பண்ணா நல்லா பாருங்க நமக்கு h பை dt dh பை dt வேணும் ஸோ இப்போ எல்லாமே ஹெச்சில் இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்று ஆறு அப்படிலாம் இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும் கரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே கஷ்டமாக இருக்கும் இது கூட டிஆர் பை டிடின்னு போடணும் அதுக்கு வேல்யூ இல்லை அது எப்படின்னு யோசிக்கணும் கரெக்டாக ஸோ அதனால் எல்லாத்தையும் இந்த கொடுத்ததை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஒரே டைமை மாற்றிட்டு இப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி போடலாம் டி போட்டால் விஏ பண்ணால் டிவி பை டிடி 12 பை அப்படி இருக்கும் ஹெச் கியூப் பண்ணால் 3 இன்ட்டு ஹெச் ஸ்கொயர் இது டி இது இங்கே ஹெச்சு ஹெச்சுங்கிறது வேறு வேரியபிள் டி இது வேறு ஹெச்சை டி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஹெச் பை டிடி ஓகே ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுறேன் டிவி பை டிடின்னு லெஃப்ட் சைடில் இருக்குது இந்த இதுக்கு வேல்யூ கூட கொடுத்துருக்காங்க கொஸ்டின் மேலே பாருங்கள் டிவி பை டிடி இஸ்இக்குவல் டு 12 இருக்கா அது சப்ஸ்டிட் பண்ணுங்கள் அப்போ இந்த டிவி பை டிடி பதிலாக 12 போட்டுக்கலாம்ல 12 இஸ் ஈக்குவல் டு 12 பை இன்ட்டு 3 ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு டிஹெச் பை டிடி
So 12 12 cancel aayiruchu seringla 12 12 cancel aayidu so cancel pannitoma ipo 1 da irukum inda pi 3h square inga irukum adha keela thadalam pi into 3h square is equal to dh by dt okay va ipo question la pathina question la inno or word kuduthanga last or word enna na sand height of the cone height of the sand cone last line read pantra neenga book irundha paarenga adha vandha enna ketirukanga height of the sand cone idu vandu increasing when the height is 4 cm height 4 a irumbodhu kandupidikkanum okay at h is equal to 4 a irumbodhu kandupidikkanum so the question book la paarenga last step enna kuduthukanga naane kaamichiruven okay vena video video munadi poi paakalaame correct adha marandhe poiten video munadi poanga last point one kuduthuranga height dh by dt kandupidikkanum eppo kandupidikkanum height 4 a irumbodhu so h 4 a podunga at h is equal to 4 இப்போ இந்த பக்கம் எழுதிக்கலாம் அப்ப கொஞ்சம் வாட்டமா இருக்கும் dh is equal to 4 so 1 by pi into 3 into h square அப்ப 4 square so 1 by 4 square னா 16 16 16 into 3 48 pi so இதான் dh by dt ஓட ஆன்சர் எப்போ at h is equal to 4 ஆ இருக்கும்போது so height so சென்டிமீட்டர் தானா சென்டிமீட்டர் பை டைம்ங்கறனால செகண்ட் so இதான் ஆன்சர் 1 by 48 pi centimeter by second. புரிஞ்சுதா சோ இதோட 14 சம் முடிஞ்சது நெக்ஸ்ட் 15 16 17 18 சோ 4 சம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி இதே வீடியோல முடிச்சிரலாம் சரிங்களா இப்போ 15th சம் இது வரைக்கும் பார்த்த 14th சம் ஒரு மாதிரி ஓகே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு மாதிரினா ரேட் ஆஃப் சேஞ்ச் னு வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த 15 16 அப்புறம் அந்த 18 ஓகே இந்த மூணு 15 16 அப்புறம் 18 இது மூணு ஒரு தனி ரகம் மாதிரி இருக்கும் ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்ததுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் ஓகே ஸோ அந்த மாதிரி இருக்கும் அதாவது ஒன்றும் இல்லை ஈஸி தான் ஓகே இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுறதுக்காக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஒரு மூணு சம் மட்டும் ஓகே இதுவே 12th அப்ளைடு மேக்ஸ் இருக்குது 12th நீங்கள் படிக்கிற ஜென்ரல் மேக்ஸில் அதே மாதிரி அப்ளைடு மேக்ஸ்னு ஒரு மேக்ஸ் இருக்குது அக்கௌண்டன்சி காமர்ஸ் குரூப் பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க படிப்பாங்க அவங்க இதை பற்றி தான் நிறையா படிப்பாங்க ஓகே நீங்கள் போனதை படித்து பார்த்தீங்க பார்த்தீங்களா 14th அதை பற்றி கொஞ்சமாக தான் படிப்பாங்க ஓகே ஸோ இப்போ இது என்னென்னா இதில் ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் சார் அப்படி என்ன தான் சார் இருக்குது இதில் வெயிட் 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 த டோட்டல் காஸ்ட் சி ஆஃப் எக்ஸ் இன் ருபீஸ் ஆஸ் அசோசியேட்டட் வித் த ப்ரொடக்ஷன் பார்த்தீங்களா ப்ரொடக்ஷன் எக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் அன் ஐட்டம்ஸ் கிவன் பை சி ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் வென் 17 யூனிட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ண மாதிரி ஓகே கொஷின் இருக்கும் சரிங்களா எக்கனாமிக்ஸ் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பேஸ் கொஷின்ஸ் அதனால தான் சொன்னால் அப்ளைடு மேக்ஸ் பசங்க இந்த அக்கௌண்டன்சி அந்த பசங்க தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா படிப்பாங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் அந்த ஐடியாவே இல்லாமல் போயிடக்கூடாது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ உங்களது கூட நிறைய பேர் பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் இன்ஜினியர் ஆவீங்க கொஞ்சம் பேர் டாக்டர் ஆவீங்க கொஞ்சம் பேர் வேறு ஏதாவது ஃபீல்டு சூஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் பண்ணுவீங்க நான் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க போகிறேன் நானே பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பண்ணுவீங்கள்ல ஸோ அந்த மாதிரி தான் அவங்க மா இதை பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஒரு மூணே மூணு ப்ராப்ளம் மட்டும் கொடுத்தேன் ஐ திங்க் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சு ப்ராப்ளம் தான் இது பேஸ் பண்ண மாதிரி ஒன்றும் இல்லை த காஸ்ட் சம்திங் ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஓகே ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று ஒரு ஃபோனு ரெடி பண்ணுறாங்களோ ஒரு போர்டோ இல்லை ஒரு மார்க்கரோ ஏதோ ஒன்று செஞ்சாலும் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு கம்பெனிலேருந்து எக்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் அன் ஐட்டம் ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த இது வந்து இப்போ வந்து ஒரு கவத்துக்கோங்களேன் ஒன் ஃபஸ்ட்டு மந்தில் ஒரு 10 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க செகண்ட் மந்தில் ஒரு 20 ப்ராடக்ட் தேர்ட் மந்தில் ஒரு 40 ப்ராடக்ட் ஸோ அப்படியே இது ஒரு கேர்வாக போகுமா அந்த கேர்வ்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல இதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம்திங் சம்திங் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x இந்த மாதிரி ஃபங்க்ஷனாக இருக்கும்ல அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க சி ஆஃப் எக்ஸ் ஓகே காஸ்ட் சினா காஸ்ட் ஓகே ருபீஸ் தான் காஸ்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதில் இந்த கிராஃப் மாதிரி அது கிராஃபை ப்ளாட் பண்ணால் இந்த ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மாதிரி போகுது ஸோ ஃபைண்ட் த மார்ஜினல் காஸ்ட் 17 யூனிட்ஸ் 17 யூனிட்ஸ் இருக்கும்போது அதோட மார்ஜினல் காஸ்ட் என்ன ஸோ இந்த மாதிரி மார்ஜினல் காஸ்ட்னால் ஒன்றுமே இல்லை மார்ஜினல் காஸ்ட்னால் சரி மார்ஜினல் ரெவன்யூன்னு கூட கேட்பாங்க ஓகே ரெண்டுமே ஒன்று தான் ஸோ ஒன்றுமே இல்லை இந்த மார்ஜினல் காஸ்ட் சம் வந்ததா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சொல்யூஷன் போட்டுக்கோங்க சி ஆஃப் எக்ஸ் எழுதிக்கோங்க நம்ம எப்பவுமே எஃப் ஆஃப் எக்ஸ் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் இப்போ சி ஆஃப் எக்ஸ் இது நல்லா இருக்குல்ல வித்தியாசமாக போடுறதுக்கு எப்பவுமே ஒரே மாதிரியே பார்த்து 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 போர் அடிக்குது இப்போ நம்ம கூட வீட்டில் அம்மா செய்வாங்க சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் திடீர்னு ஒரு நாள் ஹோட்டல் போய் சாப்பிட்ணும் செம்மையாக இருக்கே
அப்படின்னு ஆனால் அம்மா செய்கிறது நல்லது, அதான் உடம்புக்கு நல்லது, கரெக்டு. ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அது நல்லா இருக்கே, பிரியாணி நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்குது, இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கு, இந்த ஹோட்டலில் சைடு அப்படின்னு தோணும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். ஸோ இவ்வளோ நாள் நம்ம எஃப்எக்ஸ்ன்னு பார்த்து பார்த்து சிஎஃப்எக்ஸ்ன்னு எழுது எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போது இந்த மார்ஜினல் காஸ்ட் இந்த மாதிரி சம் வந்தாலே ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எல்லாமே எக்ஸில் தானே இருக்குது, எக்ஸில் பண்ணுங்கள். ஸோ சிஎஃப்எக்ஸ் எஃப்எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், கரெக்டாக. எஃப்எக்ஸை பண்ணால் எஃப் டேஷ், சிஎஃப்எக்ஸை பண்ணால் சி டேஷ் ஆஃப் எக்ஸ். செம்மையாக இருக்குல்ல போலவே. ஸோ இப்போ இது 0.007 கான்ஸ்டன்ட். எக்ஸ் கியூப் பண்ணால் 3x². இது இதையும் மல்டிப்ளை பண்ணோம், கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். மைனஸ் 0.003 x² பண்ணால் 2x. ஓகே, இந்த 2 இது மல்டிப்ளை ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. 15x பண்ணால் எக்ஸ் டிஃப்ரென்ஷியல் பண்ணால் 1, ஸோ 15 கான்ஸ்டன்ட் பண்ணால் 0. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட சி டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போது அவங்க மார்ஜினல் காஸ்ட், இதான் உங்கள் மார்ஜினல் காஸ்ட்டுக்கான ஃபங்க்ஷன். ஸோ எப்போ கேட்டிருக்காங்க, மார்ஜினல் காஸ்ட் 17 யூனிட்ஸ் இருக்கும்போது. அப்போ இதில் இதான் உங்களோட மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன், மார்ஜினல் காஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதில் 17 யூனிட்ஸ் இருக்கும்போது என்ன வேல்யூ? சப்ஸ்டிட் பண்ணுங்கள் சி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 17, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17. இது 17 பதிலாக ஒரு 10, 5, 3 எது கொடுத்தாலும் போட்டுடலாம். ஓகேங்களா, 0.007 × 3 எக்ஸுக்கு பதிலாக 17² மைனஸ் 0.003 × எக்ஸுக்கு பதிலாக 17 ப்ளஸ் 15 × 1 = 15. இப்போது 0.007 × 3 × 17² 289. ஓகேங்களா, 0.007 × 3 17² 289 மைனஸ். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 0.002 × 3 பண்ணால் 6 வரும். ஸோ 6 × 17 பண்ணால் ஸோ 0.1760, ஸோ 0.102 வரும். ஓகே, ப்ளஸ் 15. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 289 × 3 பண்ணால் 600. ஸோ 742 × 7 பண்ணால் ஸோ 9, 6, 0.5 + 5 + 1 = 6. ஓகே, 6.069. ஓகே, மைனஸ் 0.102 ப்ளஸ் 15. ஓகே, நான் மைண்டில் மல்டிப்ளை பண்ணிட்டேன், நீங்கள் உட்காந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ சி டேஷ் ஆஃப் 17. ஸோ இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணலாமா? இதை இது பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா இது வந்து 6 × 15 இருக்குது. ஸோ 21.069, இது 0.102. ஓகே, ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக போட்டு காட்டுறது, 9 − 2 = 7, 6 − 0 = 6, இங்கே 0, இங்கே 10, இங்கே 10 − 1 வந்து 9 வரும், இங்கே 20. ஸோ 20.967. ஸோ இதுதான் மார்ஜினல் காஸ்ட் வேல்யூ வென் 17 யூனிட்ஸ் இருக்கும்போது. இதான் ஆன்சர். ஓகே, ருபீஸ் ருபீஸில் போட்டுடலாம், ருபீஸ் தானே காஸ்ட் நல்ல ருபீஸ் தானே. இதோட 15 சம் முடிஞ்சு 16 சம் போகுமா? இப்போது 16 சம் கொஸ்டின் எழுதிட்டேன் சரிங்களா. இந்த டோட்டல் ரெவன்யூ இன் ருபீஸ் இதுவும் அந்த மாதிரி தான், மார்ஜினல் காஸ்ட் போன சம், இங்கே மார்ஜினல் ரெவன்யூ. ஸோ போன சம் மாதிரி தான், வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7 இருக்கும்போது ஃப்ரம் த சேல். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் போனது சின்னு கொடுத்தாங்க இதில், ஏன்னா போனது காஸ்ட்டு, ஸோ அதனால் சி, இந்த ரெவன்யூ அதனால் ஆர். செமையாக யோசிச்சுருக்காங்கள, நம்மளும் சூப்பராக யோசிச்சு ஆன்சர் போட்டுருவோம். ஆர் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்களா, 13 x² + 26 x + 15. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டூ எக்ஸ். ஓகே, மார்ஜினல் காஸ்ட்னால் ரெவன்யூ ஒரே மாதிரி தான், டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணுறது தான், அவ்வளோதான். ஓகே, ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 x² பண்ணால் 26 x், 26 x பண்ணால் 26 தான். ஓகே, ஸோ இப்போ ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 7, அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ 26 × 7. ஓகே, ப்ளஸ் 26 × 7 பண்ணிங்கன்னா 182 வரும். ஓகே, ப்ளஸ் 26. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 208. ஸோ இதான் மார்ஜினல் ரெவன்யூ வென் எக்ஸ் ஈக்குவல் டு 7 இருக்கும்போது. இதான் ரெவன்யூ, இதான் ருபீஸ், 208 ருபீஸ். அவ்வளோ சம் முடிஞ்சிச்சு, 16 சம் ஆகும் தான் பார்த்திங்கனா, 2 மினிட்ஸ் கூட ஆகலை. ஓகே, அதுக்குள்ளே போட்டோம். நெக்ஸ்ட் 17 சம் போடுமா? இப்போது 17, 18 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், செம ஈஸி, செம சப்பையாக போட்டலாம். ஓகே, சூஸ் த கரெக்ட் ஆன்சர் 17 and 18. ரேட் ஆஃப் சேஞ்ச் இது நம்ம நார்மல் சம். ஓகே, இது வரைக்கும் பார்த்தா 14 சம் வரைக்கும் பார்த்து பார்த்திங்களா, இந்த மார்ஜினல் காஸ்ட் அந்த கான்செப்ட் தான். ஓகே, த ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுலேயும் சேஞ்ச் நடக்குது. ஏரியா ஆஃப் சர்க்கிள், சூப்பர். நமக்கு சர்க்கிளை பற்றி எவ்வளோ சம் போட்டோம். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் தானே. ஓகே, அதில் ரேட் ஆஃப் சேஞ்சு நடக்குது. ஸோ அப்போனா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க.
with respect to what? அது கண்டுபிடிக்கணும். Area of circle with respect to radius. அவங்களே குடுத்துட்டாங்க. With respect to radius னால r னே பண்றேன். So dA by dr. நல்லா பாருங்க. Change நடக்குது. With respect to what? Radius r. So அப்ப r வச்சு differentiate பண்ணனும். So pi அப்படியே வச்சுக்கலாம் கான்ஸ்டன்ட். r ஸ்கொயர் பண்ணா 2r. ஓகே. இப்போ என்ன கேக்குறாங்க? ரேட் ஆஃப் சேஞ்ச் கண்டுபிடிச்சிட்டோம். இதான் சேஞ்ச் ஆகுது. என்ன கேக்குறாங்க? அட் r is equal to 6r இருக்கும். r வந்து ஆறாக இருக்குது. நல்லா பாருங்கள். தமிழில் சொன்னால் பாருங்கள். நீங்கள் பாருங்கள். ஆர் வந்து ஆறாக இருக்குது. நல்லா இருக்குல்ல? ஆர் வந்து 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது பார்க்கணும். ஸோ அட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆறு. ஓகே. ஆர் ஈக்குவல் டு ஆறு. ஆர் ஈக்குவல் டு 6. ஓகே. ஸோ டிஏ பை டிஆர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6 போட்டால் என்ன வரும்? ஸோ பை இன்ட்டு 2 இன்ட்டு 6 விச் இஸ் 12π. ஆப்ஷன் எக்கடா? ஆப்ஷன் இங்கே இருக்குது. அவ்வளோதான் சம் முடிஞ்சது. ஓகே. 17 சம் டன். 12π. ஓகே. நெக்ஸ்ட் 18 சம் போகுமா? இப்போது லாஸ்ட் சம் இந்த எக்ஸசைஸோட. இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் சம்மோட சொல்யூஷன் பார்க்க முடியும். உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். ஸோ நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நிறைய டைம் பார்க்குறீங்க, இந்த மாதிரிலாம் நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இது ஒன்று தான் சொல்ல வந்தேன். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் எல்லா கான்செப்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஓகே. உங்களுக்கு புரியுற மாதிரி தானே சொல்லித்தரேன். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நான் மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ டோட்டல் ரெவன்யூ ரூபீஸ் ரிசீவ்டு ஃப்ரம் த சேல் ஆஃப் எக்ஸ் யூனிட் ஆஃப் த ப்ராடக்ட் கிவன் பை. ஓகே. ஆர் ஆஃப் எக்ஸ். இது அந்த ரெண்டு சம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மார்ஜினல் ரெவன்யூ அந்த கான்செப்ட். இந்த மார்ஜினல் ரெவன்யூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இருக்கும்போது என்ன? டப்புனு தூக்கி போடுங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஆர் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆன்சர் இதெல்லாம் ஒரு க்வெஸ்சனா? இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லை? இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்ல. டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஆர் ஆஃப் எக்ஸை பண்ணால் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ். கரெக்டாக இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 6x + 36 எக்ஸை பண்ணால் 1, கான்ஸ்டன்ட்டை பண்ணால் 0. எக்ஸுக்கு பதிலாக 15. ஆர் டேஷாக 15. ஸோ 6 × 15 + 36. ஸோ இது வந்து என்ன வரும்? 90 வரும் + 36. ஸோ ஆன்சர் இஸ் 126. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ யூ ஓன் த 1 crore மேட்ச். ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.